ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டீல் மேக்கிங் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 314 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 26,000 38,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 18. இந்த வீடியோவில் நாம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்ற எல்லா வித டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செயிலிருந்து வந்திருக்கு, அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டீல் மேக்கர் கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் மகரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் ட்ரைனி போஸ்ட்டுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் இது ட்ரைனி போஸ்ட்ன்றனால டெம்பரரி ஜாப் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாபை பர்மனன்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே கூட அலவன்சஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட யூனிட்ஸ் என்னென்ன, அது எந்தெந்த லொக்கேஷன்ஸில் இருக்குன்ற எல்லா வித டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் வேகன்சிஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 314 வேகன்சிஸ் வந்து இருக்கு. அதில் ஓடிடி மெட்டலர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 57 வேகன்சிஸ், எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா 64 வேகன்சிஸ், மெக்கானிக்கலில் 100 வேகன்சிஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 39 வேகன்சிஸ், சிவிலில் 18 வேகன்சிஸ், கெமிக்கலில் 18 வேகன்சிஸ், செரமிக்கில் 6 வேகன்சிஸ், எலக்ட்ரானிக்ஸில் 8 வேகன்சிஸ், கம்ப்யூட்டர் ஆர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி அண்ட் டிராஃப்ட்மேனில் 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 314 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ 3 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிட்டு 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் ரெலவென்ட் டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரியோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு 16,000, செகண்ட் இயரில் உங்களுக்கு 18,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி அண்ட் லீவ், ஸோ இந்த மாதிரி அதர் பெனிஃபிட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 26,000 38,000 வரைக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் அலவன்சஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேசிக் பே கூட வந்து பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஸோ இந்த மாதிரி அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 questions வரும். ஸோ இதில் 50 questions வந்து டொமைன் நாலேஜ், ஸோ உங்களோட ரெலவன்ட் டிசிப்ளின்ஸ்லேருந்து questions வரும். ரிமைனிங் 50 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 minutes டியூரேஷன் இருக்குது. ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோவில் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 3 candidates வந்து ஃபில்டர் பண்ணிட்டு உங்களை வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எனி பிளான்ட் யூனிட் ஆர் மைன் லொக்கேஷன்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோட ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை ஒன்ஸ் அகேன் கோத்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன் அண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் 200 rupees பே பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ரிமைனிங் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அதாவது ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைன் பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக. அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹால் டிக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இமெயில் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நம்ம பிப்ரவரி 26 இருந்து, ஸோ இன்னும் வந்து டேட் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நாளையிலிருந்து திங்கக்கிழமையிலேருந்து தான் இந்த ஜாப்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். க்ளோசிங் டேட்
வந்து பார்த்தீங்கன்னா March 18 அண்ட் எக்ஸாமினேஷனோட டேட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபர்தராக இன்டிமேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்ல ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் ஒன் செகண்ட் கோ த்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.